வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நல்ல டேஸ்டான, நல்லா வெயிட்டும் போடக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி வந்து 7 to 12 மந்த்ஸ் பேபிஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ கொடுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லேயெல்லாம் குயிக்காக வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம். கழுவி எடுத்து வச்சுருக்கிற அவலில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. 7 மாத குழந்தைக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நெய். இப்போது நான் கேரட் வந்து கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த நெய் கூட சேர்த்துட்டு இதை நெய்லேயே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வந்து நெய்யில் நல்லா வதக்கும் போதே அது பாதி வந்து நல்லா குக் ஆயிரும். இப்போ கேரட்டை நல்லா வதக்கிட்டு நம்ம அவல் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அவல் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த கேரட் கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்து தட்டி போட்டு சேர்த்து நெய்யில் நல்லா வதக்கியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 டேட்ஸு. மேலே இருக்கிற தோலை வந்து லைட்டாக சீவி எடுத்துருங்க. மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். டேட்ஸில் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த மேலே இருக்கிற தோலோடு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மசிக்கும் போது வந்து அந்த தோலும் சேர்ந்து குழந்தைங்களோட அப்படியே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த டேட்ஸு அவல் கேரட் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கு. இப்போது பசும்பால் குடிக்காத குழந்தைங்களாக இருந்தால் இது மட்டும் போதும். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி ஊட்டி விடலாம், இல்லைன்னா அப்படியே ஒரு மேஷர் வச்சு மசிச்சு ஊட்டி விடலாம். இதுவே பசும்பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு குழந்தைக்கு வந்து ஊட்டி விடலாம். இப்போது நம்ம பசும்பால் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுடைய ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.